அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தையே விற்றுவிடுவார்கள் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவிற்கு விழும் வாக்குகள் பாரதிய ஜனதாவிற்கு தான் செல்லும் என்பதால் ஒரு தொகுதி கூட அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என தெரிவித்தார். மோடிக்கு விடுற வாக்கு, மோடி ஓட்டு போடுவோமா? ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட மாநிலத்தார் மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் மோடி கிட்ட அடங்கி வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா தமிழ்நாட்டை மோடி கிட்ட வித்துருவாருமா? மோடி கிட்ட வித்துருவாரு, விடுவோமா? விடக்கூடாது. பின்னர் தாம் போட்டியிடும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலை, ஜாம்பஜார் உள்ளிட்ட 40-க்கும் மேற்பட்ட தெருக்களில் ஆட்டோவில் நின்றபடியே அவர் வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.